My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Engineering Admission TNEA 2022 counseling பொறுத்து வரைக்கும் ஏகப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகப்பட்ட மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 211,000 அதிகமான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தா அதனுடைய நம்பர் வேறு இருக்குது, இன்னொரு நியூஸ் பேப்பரில் பார்த்தா இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ டிஎன்ஏ வெப்சைட்டில் அஃபீஷியலாக நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் புதுசாக அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாங்கங்கிற டீட்டெயில் அஃபீஷியலான வெப்சைட்லேருந்து நமக்கு இன்னும் வரல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2019, 2020, 21, 22, 23 இந்த வருஷத்தோடு சேர்த்து, ஸோ டோட்டலாக லாஸ்ட் 4 இயர்ஸில் எவ்வளோ காலேஜஸ் இருந்துச்சு, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, எத்தனை பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் எத்தனை மாணவர்களுக்கு சீட் அதாவது இடம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தலாம். ஸோ 2018-19 இந்த அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை வந்து 509. இதில் சாங்ஷன்டு இன்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 177,117 சீட் அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங் மூலமாக இருக்கக்கூடிய சீட்ஸாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 60 இன்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60ல் அந்த கல்லூரி எவ்வளோ இடங்களை கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இன்டேக் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுவாங்க. அஃபீஷியலாக நமக்கு இ புக்லெட் வந்த உடனே டோட்டல் எவ்வளோ இடங்கள் இருக்குது, வேகன்சி போஷன் வந்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எவ்வளோ இடங்கள் கவுன்சிலிங்க்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இது வந்து இந்த 177,117 சீட் இருக்குது. எவ்வளோ பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 169,368 மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கவுன்சிலிங் டைமில் எத்தனை பேருக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82,249 பேர் தான். விச் மீன்ஸ் இதுக்கு போக இருக்கக்கூடிய மிச்ச மாணவர்கள் எல்லாம் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2019-20 480 கல்லூரிகள் இருந்துச்சு. ஒட்டுமொத்த இடங்கள் அப்படிங்கிறது 174,001 சீட்டாக இருந்துச்சு. இவ்வளோ சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு மட்டும் இருந்தது. இதில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 133,116 மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் போனதுக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய மாணவர்களில் எத்தனை பேருக்கு சீட் அலாட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 83,396 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. இதில் எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிற டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் எல்லா இயர்ஸையும் அதை கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2021 அதாவது 2021 அகாடமிக் இயரில் 461 கல்லூரிகளாக கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 163,154 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு இருந்துச்சு. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 160,834 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 211,000 மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி 2020-21 அகாடமிக் இயரில் 160,000 மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது போக எத்தனை பேர் வந்து சீட்டு அலாட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 78,682. ஏன் சார் சீட் ரொம்ப கம்மியாக அலாட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இத்தனை மாணவர்கள் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆப்சென்ட் ஆவாங்க. இது நம்ம நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி உள்ள சில வீடியோஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2021-22 அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் மொத்தமாக இருந்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 440. சாங்ஷன்ட் இன்டேக் பார்த்தீங்கன்னா 151,870 சீட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 174,960 சீட்ஸ் வந்து இத்தனை மாணவர்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு இருக்கக்கூடிய சீட்டுங்கிறது கம்மி, ஆனால் அதை விட அதிகமாக தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் தான் அதிகமான மாணவர்கள் அலாட் ஆகவும் அலாட்மெண்ட் வாங்கினதே நிறைய மாணவர்கள் போன வருஷம் தான். 95,338 மாணவர்களுக்கு சீட் அலாட் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 211,905 அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பரில் வந்த டேட்டா வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அஃபீஷியல் வெப்சைட்டில் டிஎன்இ online.org வெப்சைட்டில் அஃபீஷியல் PDFல அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்பர் ஆஃப் காலேஜஸ் என்னங்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி சாங்ஷன் இன்டேக் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் தெரியல. அலாட்டட் எவ்வளோ பேர் அப்படிங்கிறதும் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ 2021-22 இந்த லாஸ்ட் இயர்னுடைய அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் இன்டேக் அப்படிங்கிறது வந்து 151,000. இதில் 174,960 மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருந்தாங்க. அதில் கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு சீட்டு வாங்கினவங்க வந்து 95,338 மாணவர்கள், 95,338.
இதில் எத்தனை பேர் சார் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 78,490 பேர் தான் போய் அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. போன வருஷம் கவுன்சிலிங் அப்படிங்கிறதே கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துச்சு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தான் லேட்டாக, அதாவது டைமுக்கு ஆரம்பித்து டைமுக்கு முடிஞ்சது. மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாச்சு. எஸ்பெஷலி மெடிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்து ரொம்ப லேட்டாக தான் முடித்தாங்க. மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட கவுன்சிலிங் நடந்துச்சு. 2022 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட் ரவுண்ட்ஸ். ஸோ அப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் இருந்ததுன்றதுனால நிறைய மாணவர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள், தயக்கங்கள், சேரலாமா வேணாமாங்கிறது இருந்துச்சு. ஸோ 95,000 மாணவர்களில் 78,490 மாணவர்கள் தான் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் டோட்டலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு டேட்டா படி 211,115 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதா ஹிந்துவில் போட்டிருக்கிறாங்க. இதே நம்ம தினத்தந்தியில் தினமலரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 211,905 போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு இந்த அந்த நம்பரை தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹிந்துவில் இருக்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேமெண்ட் கம்ப்ளீட்டட் பார்த்திங்கன்னா 167,387 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை 156,214 மாணவர்கள் தான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க. அந்த டைமில் இதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு குவரிஸ் போட்டுருவாங்க. ஸோ அவங்களும் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், அவங்களும் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு ஒட்டுமொத்தமாக 167,387 மாணவர்கள் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம். இதில் எத்தனை பேர் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ 211,115 மாணவர்களில் 167,000 பேர் தான் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதுனால 167,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இப்போதைக்கு இருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாராவது 1-2 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்னாலும் அந்த கவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தவுடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃபை கம்பேர் பண்ணணுமா, அதுக்கு முந்தின வருஷம் கட் ஆஃபை கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டு அனாலிசிஸ் போடுறேன். அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த வருஷத்தினுடைய கட் ஆஃபோட ஒத்துப்போகும், எந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற டேட்டாவை கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட இந்த சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய உடனுக்குடன் போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட்ஸும் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர்வதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.